அனைவருக்கும் நமஸ்காரம். திருவாசகம் திருவெம்பாவை திருச்சிற்றம்பலம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே. உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னடியா தாழ்பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம். அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து, சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்னவகையே எமக்கெங்கோன் நல்குதியேன், என்ன குறையும் இலோமேலோ ரெம்பாவாய். இதன் பொருளை பார்க்கலாமா? நீராடுவதற்காக சென்ற பெண்கள் அனைவரும் இணைந்து தங்கள் வேண்டுகோளை பெருமானிடம் வெளியிடுவதாக அமைந்த பாடல் இது. தோற்றம் முடிவுகளை கடந்து நிற்பவனே, உன்னையே எங்கள் மனதில் நிறுத்தினோம். உன் திருவடிகளுக்கு நாங்கள் ஆட்பட்டோம். உன் அடியார்களை வணங்கி துதிப்போம், அவர்களது அறிவுரைகளை கடைபிடிப்போம். உன் மீது பக்தி கொண்டவர்கள்தான் எங்களுக்கு கணவர்களாக வர வேண்டும். உன் அடியார்கள் இடும் உத்தரவுகளை நாங்கள் பணிவன்புடன் நிறைவேற்றுவோம். இவ்வாறு நாங்கள் எந்த குறையும் இல்லாதவர்களாக வாழ்வதற்கு அருள் புரிவாயாக. இறைவனை அடைவதற்கான எளிய வழி அவனுடைய அடியார்க்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்து தொண்டு செய்வதுதான் என்பதை உணர்த்துகிறார் மாணிக்கவாசகர். நல்ல பண்புகள் கொண்ட கணவன் அமைய வேண்டும் என்று வேண்டுவதுதான் பாவை நோன்பின் குறிக்கோள். அந்நாள் வரை சிவபெருமானை வணங்கி போற்றி வந்த பெண்கள் இனிவரும் நாட்களிலும் அவ்வாறே தாங்கள் இருக்க வேண்டும் என்ற ஆசையில் உனது அடியார்களே எங்களுக்கு கணவராக வாய்க்க வேண்டும் என்பதை இங்கு தெரிவிக்கின்றார்கள். இதில் சத்சங்கத்தை பற்றி கூறுகிறார் மாணிக்கவாசகர். ஆலயங்களில் மட்டும் இறை சிந்தனை தோன்றினால் போதாது, சதா சர்வ காலமும் அவன் நினைவிலேயே இருக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி பக்தர்களுடன் சேர்ந்திருப்பதுதான். இதுதான் சத்சங்கம் என்பது. இதனால் நம் மனம் பக்குவமடைகிறது, இறைவன் பால் நாட்டம் அதிகரிக்கிறது. இதுவே இந்த பாடலின் கருத்து. இன்னொரு முறை இந்த பதிகத்தை பார்க்கலாமா? முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே. உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னடியார் தாழ்பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம். அன்னவரே எம் கணவராவார் அவருகந்து, சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியேல், என்ன குறையும் இலோமேலோ ரெம்பாவாய். தென்னாடுடைய சிவனை போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமக் சிவாய. திருச்சிற்றம்பலம்.